நம்ம தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நீ அடுத்தடுத்து போட போற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கர்ப்பத்தோட 20வது வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பாக்கலாம். நீங்க இப்போ 5வது மாதத்தோட கடைசி வாரத்துல இருக்கீங்க. நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க இந்த வாரத்துல. ஏன் அப்படின்னா நீங்க மேக்சிமம் நார்மலா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த வாரத்துல. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வாமிட்டிங், தலைவலி, இது எல்லாமே வந்து மேக்சிமம் இந்த வாரத்துல இருக்காது. உங்க குழந்தையோட அசைவும் வந்து உங்களுக்கு தெரியறதால உங்க மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஹாப்பியா இருக்கும். இந்த மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களோட வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வந்து மாதத்துக்கு 1 கிலோ வீதம் தான் வந்து அதிகரிக்கணும். நார்மலா இருந்த வெயிட்ல இருந்து 10 to 15 kg வந்து நீங்க இன்க்ரீஸ் ஆகுங்க. குழந்தையோட எல்லா பார்ட்ஸுமே வந்து நல்லா வேகமா வளர்ந்துட்டு வரும். குழந்தையோட இனப்பெருக்க உறுப்புகள் அது எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துரும். உங்களுக்கு சம்டைம்ஸ் பார்த்தா மூமெண்ட்ஸ் நல்லா தெரியற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் உங்களுக்கு எந்த மூமெண்ட்ஸ்மே தெரியாது. உங்களுக்கு மூமெண்ட்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க ஒரு டம்ளர் பால் இல்ல தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு ஒரு சைடா படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மூமெண்ட்ஸ் தெரியும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் மேக்சிமம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லது உங்களுக்கும் குழந்தையோட வளர்ச்சிக்கும். நல்லா மெலோடி சாங்ஸ் கேட்கறது இல்ல ஏதாவது புக்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பொழுதுபோக்கு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாம இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க லைட்டா வாக்கிங் போறது இல்ல கர்ப்பகால யோகா அதெல்லாம் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சமயத்துல நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகவும் கூடாது, ஏன்னா அது உங்க குழந்தையோட வளர்ச்சியை வந்து பாதிக்கும். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டா எடுத்துட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. இப்போ உங்களுக்கு 5 months வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி அடுத்த வாரத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம்.